இங்கே இருக்கிறது எல்லாமே டொமஸ்டிக் ப்ரெஷர் வாஷர். கீழே இருக்கிறதுல செமி கமர்ஷியல் அண்ட் கமர்ஷியல் இங்கே இருக்குது. ஃபேர்ஸ் வந்து 100% உங்களுக்கு வந்து நம்மகிட்ட வந்து லாங் லாஸ்டிங்காக கிடைக்கும். உங்கள் வண்டியை நிறுத்தி வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இட வசதியோட தான் கடை அமைப்பு பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக இதில் ஒரு ஹெச்பிலேருந்து ஒரு 20 HP வரைக்கும் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எல்லா ப்ரெஷர் வாஷருக்கும் வித் 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டியோட தான் கொடுக்குறோம். எல்லா அக்சசரிஸும் அதுலேயே வந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 190 bar இருக்கக்கூடியது. 190 bar கிரிட்டா, கிறிஸ்டா, எக்ஸ்வி, ஸ்கார்பியோ, ஜைலோ, அப் டு ஈச்சர் வரைக்கும் நீங்கள் வந்து கழுவிக்கலாம். வணக்கம், என்னோடய பேர் குணசேகரனுங்க. எங்கள் கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைஸ் வந்து ஈரோடு பெருந்தர் ரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆகுங்க. பழையபாளையம்ங்கிறது ஈரோடு டவுன்லேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம். உங்களுக்கு மேபி கோயம்புத்தூர் திருப்பூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா பெருந்தர் வழியாக வர்றப்ப உள்ளேயே கலெக்ட்ரேட்டுக்கே போக வேண்டாம். அதுக்கு முன்னாடியே ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடியே வந்து சிக்னல்லையே நம்ம வந்து லொக்கேட்டடாக இருக்கும். ஸோ என்னை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணி எங்களுடைய லொக்கேஷன் சொல்கிறதோட முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 வருஷமாக நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறோம். கம்ப்ரெஷர் ப்ரெஷர் வாஷர் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வாஷர் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ரெஷர் வாஷர் அப்படிங்கிறது மல்டிபிள் ப்ரெஷர் வாஷர்னு சொல்லலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே டொமஸ்டிக் ப்ரெஷர் வாஷர். கீழே இருக்கிறதுல செமி கமர்ஷியல் அண்ட் கமர்ஷியல் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷர் வாஷர் எங்கிட்ட மட்டும்தான் இல்லை, எங்கே வேணாலும் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் இந்த ப்ரெஷர் வாஷரை வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், ஏன் நம்ம ஸ்வாட் என்டர்பிரைசஸில் வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் முக்கியம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கனால ஒரு பொருளை விற்கிறது எல்லாருமே விற்கலாம். பட் அதுக்குண்டான ஸ்பேரை மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஸ்பேர்ஸ் வந்து 100% உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து லாங் லாஸ்டிங்காக கிடைக்கும். ஸோ என்ன போனீங்கனாலும் அந்த ஸ்பேர் வந்து உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங் கிடைக்கும். செகண்ட் திங் என்னென்னா, இந்த மோட்டரை நம்ம எப்படி உங்களுக்கு செல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்முடைய கடையோட பின்பகுதியில் நீங்கள் எந்த வெஹிக்கிளில் வந்தாலும், ஈவன் 2-வீலர்லேருந்து லாரியில் இல்லை டிராக்டரில் எதில் வந்தாலும் உங்கள் வண்டியை நிறுத்தி வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இட வசதியோடு தான் கடை அமைப்பு பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் எடுக்கிற பொருளை அந்த ஸ்பாட்லேயே அது குவாலிட்டி தானான்னு உறுதி பண்ணுறோம். இப்போ நீங்கள் வரீங்க வண்டிகள் ஒரு மோட்டர்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து 70 bar இருக்குது, 90 bar இருக்குது, 150 bar இருக்குது, 200 bar இருக்குது, இதெல்லாமே இருக்குது. பட் இதில் எது எந்த பாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆஸ் ஒரு கஸ்டமருக்காக எப்படி தெரியும்? அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியல. இப்போ நான் இதை எடுத்தோடனே இதை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 220 bar இருக்குதுங்க, 4500-5000 rupees தான், இது வந்து கமர்ஷியலில் கூட யூஸ் பண்ணலான்னு சொன்னால் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அது வந்து உண்மை கிடையாது. நீங்கள் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இப்போ நீங்கள் ஒரு லாரி கழுவுற மாதிரி இருக்குது, இல்லை டிராக்டர் கழுவுற மாதிரி இருக்குன்னா பின்னாடி இடம் இருக்குது, கழுவியே காமிச்சிரும். அதுக்காக எல்லோரும் டிராக்டரோட வரணுன்றல, இப்போ டிராக்டர் வரைக்கும் கூட வச்சு கழுவுன வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து. ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு என்னென்ன நீங்கள் வண்டியில் என்னென்ன பாரில் வாஷ் பண்ணணுமோ அது எல்லாமே இங்கே பார்த்து எடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் 1 HP ஒரு 20 HP வரைக்கும் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியே போய் ஏதாவது 2-வீலர் சர்வீஸ் சென்டர் வைக்கிறீங்க, இல்லை பெரிய மெக்கானிக் சென்டர் வச்சுருக்கீங்க, வண்டி கொண்டு வெளியே விட்டு வாஷ் பண்ணுறீங்கன்னா கூட இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80 bar இருக்கக்கூடியது. இது வந்து 150 bar இருக்கக்கூடியதுங்க. அந்த கடைசியில் இருக்குது 170 bar, இது 190 bar, இது வந்து 220 bar. ஓகேங்களா? கீழே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இது 3 HP, இது வந்து 3 HP இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து. ஸோ இது 4 HP, இது 7.5 HP, இது 12.5 HP. இது வந்து 500 lorry வரைக்கும் நீங்கள் கழுவுறதுக்கு உண்டான அளவுக்கு வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த ஸ்க்ரோலிங்கில் பார்க்குற இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாவோ, இல்லை எனக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர் வேணும்னாவோ ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி வெஹிக்கிள் வச்சுருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். எல்லா ப்ரெஷர் வாஷருக்கும் வித் 1 இயர் வந்து உங்களுக்கு வந்து கேரண்டியோடு தான் கொடுக்குறோம். எல்லா அக்சசரிஸும் அதுலேயே வந்துடும். வாங்க, இப்போ ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க வெஹிக்கிள் எப்படி வாஷ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம வாஷ் பண்ணுற பேயில் வச்சு எப்படின்றத பார்த்தோம். ஓகே வர்ஸ், இப்போ நம்ம கழுவக்கூடிய இடம் இந்த இடம் தான். இங்கே உங்களுக்கு கனெக்ஷன் எல்லாமே இருக்குது, வண்டி வருது பாருங்கள். இப்போ வச்சு அந்த வண்டியை வாஷ் பண்ண போகிறாரு, நம்ம எப்படி வாஷ் பண்ணுறாங்கங்கிறத பார்த்துடலாம்.
இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி டூ வீலர் மட்டும் கழுவலாம். இப்போ டூ வீலர்னால் நாட் ஓன்லி டூ வீலர், டூ வீலரு, மாருதி 800, நேனோ, அந்த மாதிரி மினி வெஹிக்கிள்ஸ் கழுவுற எதை வேணாலும் நீங்கள் கழுவுறது அப்படின்னாலும் இந்த மோட்டரை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக கழுவிக்கலாம். ஏன்னா இதோட பார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 bar வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. இந்த மாடல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாடல் சிடான் டைப் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கழுவுறதுக்காக அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஸ்விஃப்ட், எட்டியோஸ், ஐ10, வேக்னாரு, இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் வந்து கழுவிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து 170 bar வரக்கூடியதுங்க. இது வந்து 170 bar வரக்கூடியது. இதுக்கு இதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதோட ஹேண்டில் எப்படி இருக்குது, இதோட ஹேண்டில் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த பார் மாற்றம் வர்றதுனால நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாங்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாடா ஏசு தோஸ்த் வரைக்கும் கழுவுறதுக்கு வந்து இது முக்கியமாக அந்த ஏசி மெக்கானிக்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஏசி மெக்கானிக் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோட்டர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அது இல்லாமல் கமர்ஷியல் வெஹிக்கிள் 1-2 வாஷ் பண்ணுறதுனாலும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 190 bar இருக்கக்கூடியது. 190 bar கிரிட்டா, கிறிஸ்டா, எக்ஸ்யூவி, ஸ்கார்பியோ, ஜைலோ, அப் டு ஈச்சர் வரைக்கும் நீங்கள் வந்து கழுவிக்கலாம். இந்த மாதிரி மோட்டரில் வந்து ஈச்சர் வரைக்குமே நீங்கள் வந்து கழுவலாம். கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்பர் லாரி டாரஸ்லாம் கழுவக்கூடியதுங்க. ஸோ டிப்பர் லாரி டாரஸ் அப்படிங்கிறமும் நீங்கள் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, டெய்லி கழுவ மாட்டீங்க. ஏன்னா டொமஸ்டிக் அப்படிங்கிறனால வீக்லி ஒன்ஸ் கழுவுறதோ இல்லை, ஒரு சிலர் நான் வந்து பைக் மெக்கானிக்காக இருக்கிறேன் எனக்கு வர்ற வண்டி எடுத்து வாஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாரி, பஸ்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாம் கழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே வர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அந்த கஸ்டமர் வாஷ் பண்ணுறது, அந்த கார் எப்படி கழுவுறது அப்படின்னு, இந்த மாதிரி தான் உங்கள் வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து மாற்றங்கள் இருக்கும். வந்து மெஷினில் வந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து மாறும். உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு, இது கார் நாட் ஓன்லி ஃபார் கார், கார் மட்டும் கிடையாது, இது இருந்து அதாவது உங்கள் கார் கழுவலாம், உங்கள் டூ வீலர் கழுவலாம், போர்டிகோ, பாத்ரூமு, டேங்க்கு, சோலார் பேனல் போர்டு, ஏசி அவுட்டோர், பில்டிங் கூரிங் தண்ணி எடுக்கு, செடிக்கு தண்ணி மருந்து எடுக்கு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 டைப் ஆஃப் இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க எல்லா கன்னையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னை முத்துனா மோட்டரோடு கன்னை விட்டால் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு சிலர் கோழி பண்ணை வச்சுருக்கீங்கன்னா கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ணலாம், மாட்டு பண்ணை இருந்துச்சுன்னா மாட்டு பண்ணைக்கு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இல்லை ஏதாவது டிராக்டர் வாஷ் பண்ணுறது, இல்லை ஃபோர்க்கு பன்னி பண்ணுறைகள், பன்றி பண்ணை மாதிரிலாம் இன்றைக்கி வச்சுட்ருக்காங்க பன்றி வளர்ப்பில், அதெல்லாம் வந்து ஆள் வந்து மேன் பவர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம், அதெல்லாம் ஷெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேணாலும் ஏதாவது செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிறதுனால நீங்கள் அடிக்கலாம். இந்த மாதிரி எல்லா யூசேஜஸுமே இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.